Hi viewers, welcome to One News YouTube channel. இன்னைக்கு நம்ம வீடியோல நிறைய பேருக்கு பெருந்தொல்லையா இருக்கக்கூடிய பொடுகு தொல்லைக்கு ஒரு சூப்பரான சொல்யூஷன் தாங்க பார்க்க போறோம். பொடுகு பிரச்சனை எப்ப வரும் எப்படி வரும்லாம் தெரியாதுங்க. ஆனா வந்துருச்சுன்னா நம்ம தலையை விட்டு போறது ரொம்ப கஷ்டம். நம்ம என்ன பண்ணுவோம்? பொடுகு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்புவை யூஸ் பண்ணுவோம். ஆனா அது முழுமையா டேண்ட்ரஃபை போக்குமானு கேட்டா பதில் இல்லைன்னு தாங்க சொல்லணும். அதுக்கு இப்ப நான் சொல்ல போற ஒரு சூப்பரான ஆன்டி டேண்ட்ரஃப் ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப ஒரு சிறந்த சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு முதல்ல என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி, பூண்டு 5-6 பற்கள், தேங்காய் எண்ணெய் ஒரு 200 கிராம், கற்றாழை ஒரு பெரிய துண்டு எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெயை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும், தலைமுடிக்கு ரொம்ப சிறந்ததுன்னு. அதே மாதிரி சின்ன வெங்காயம் பல தலைமுடி சார்ந்த பிரச்சனைக்கு தீர்வா இருக்கு, அதுலயும் குறிப்பா பொடுகு தொல்லைக்கு முக்கிய பங்கு வகிக்குது இந்த சின்ன வெங்காயம். அடுத்து கற்றாழை, இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் பண்பு பூஞ்சைகளுக்கு எதிராக போராடுறதுக்கு யூஸ் ஆகுது. ஏன்னா பொடுகு தொல்லை ஏற்பட காரணமா இருக்கிறது இந்த பூஞ்சை தொற்றுகள் தான். அடுத்து பூண்டும் பூஞ்சை தொற்றை எதிர்த்து போராடுறதுல முக்கிய பங்கு வகிக்குது. சரி, எப்படி இந்த ஆன்டி டேண்ட்ரஃப் ஏர் ஆயிலை தயார் பண்ணலான்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் பூண்டு இது ரெண்டுத்தையும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கற்றாழை ஒரு பெரிய துண்டு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அதையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு 1/4 லிட்டர் எண்ணெயை ஊற்றி ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கற்றாழை சின்ன வெங்காயம் பூண்டு இது மூணுத்தையும் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. ஒரு 5-10 நிமிஷம் நீங்க கொதிக்க வைக்கும் போது அந்த 3 பொருட்களையும் இருக்கக்கூடிய அந்த எசன்ஸ் ஃபுல்லா எண்ணெயில இறங்கும். அப்ப நீங்க அடுப்ப ஆஃப் பண்ணி அந்த எண்ணெயை ஆற விட்டு அதுக்கப்புறமா எண்ணெயை ஒரு பாட்டில ஊத்தி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் நீங்க ஹேர் வாஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் இந்த எண்ணெயை தலை குளிக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி தலையில நல்லா தேய்ச்சி மசாஜ் பண்ணி அதுக்கப்புறமா நீங்க ஹேர் வாஷ் பண்ணலாம். உங்களுடைய தலைமுடிக்கும் நல்லது, டேண்ட்ரஃப்க்கும் ஒரு சூப்பரான சொல்யூஷனாக இருக்கும். என்ன வியூவர்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் சூப்பரான பெஸ்டான ஹெல்த் டிப்ஸ் இல்லைனா பியூட்டி டிப்ஸை பார்க்கலாம். பாய்.